you are ஆண்டு நாமம் வகிமைப்படுவதாக இந்நாளுடைய மாலை தியானக் கொடுகையை நாம் இறை வேண்டுதலோடு தூக்குவோம் நேசித்துபடி நடத்தும் அன்பு நிறைந்த தகப்பன்னே இந்நாள் வரை நீர் தந்து வருகிற அனைத்து அருட்கொடைகளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பயங்கள் சோர்வுகள் இயக்கங்கள் கூட நிறைவான கிருபை எங்களை தாங்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி பேராலை திருச்சபைக்கு நீர் பாராட்டி வருகிற ஈவுக்காகவும் அன்றோடையும் நாமும் மகிமைக்காக நடைபெற்று வருகிற அனைத்து காணொலி காட்சி நிகழ்ச்சிகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்நாளின் மாலையில் நடைபெறுகிற இந்த தியான கொடுகையை நீர் ஆசிர்வதித்தாரும் இதில் பங்கேற்கின்ற ஒவ்வொருவருக்கும் உடைய கிருபையின் கரம் கூட இருந்து நடத்துவதாக அன்றுவரே வெகு நிலையை மாற்றப்பட நிலை மாற்றப்பட உடைய பிரச்சனத்தில் எடுக்கிறோம் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன் நம் அனைவரும் கீர்த்தனை பாடுகளில் இருநூத்தி இரண்டாம் கீர்த்தனையை பாடி இந்த மாலை ஆராதனை நேரத்தை தோங்குவோம் கீர்த்தனையின் இருநூத்தி இரண்டு வருமையா போதே வந்திமிடோம் தங்கியிரோம் செருமையா வந்தியினில் சிறியபரா எங்களிடோம் ஒளி மங்கிம் ஈருளாச்சே முத்தமனே வாருமையா கடித்திரவு காத்திருப்போம் கடித்திரவு காத்திருப்போம் காதலே கருணை செய்வாய் நா நிருப்பேன் நடுவிலென் ராயம் நாயனுன் நாம் நமஸ்கரிக்கும் தமதோமேன் தயைப் புரியம் தமதோமேன் நலும் தருவாய் உண்டன்மனை தீருச்சபையே உலகமிங்கோ வளர்த்திடுவாய் பந்தமரே பரிகரித்தே பாக்கியமலித்தே ஆண்டருள்வாய் வாருமையா போதகரேம் வந்தமிடோம் தங்கீரோ இந்நாளின் மாலை தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பார்க்கணும் பசுத்த லூக்காவின் நற்செய்தி நூல் பத்தொன்பதாம் அதிகாரம் வசனங்கள் பதினாறாம் அதிகாரம் வசனங்கள் பத்தொன்பது தொடங்கி இருபத்தி மூன்று முடிய பதினாறாம் அதிகாரம் திருவசனங்கள் பத்தொன்பது தொடங்கி இருபத்தி மூன்று முடிய ஐஸ்விரியமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான் அவன் ரத்தாம்பரமும் விலையேறு பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிராதமாய் வாழ்ந்து வந்தான் லாசுரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான் அவன் பருக்கல் நிறைந்துள்ள வாய் அந்த ஐசரிவானுடைய லா வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேசையின் கீழ் விழுந்த துணிக்கைகளினாலே தன் பசியை ஆற்று ஆசையாய் இருந்தான் நாய்கள் வந்து அவன் பருக்கலை நக்கிற் பின்பு அந்த தரித்திரன் மறித்து தேவ தூதரால் ஆபிர மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான் ஐஸ்வரியவானம் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டான் அன்பானவர்களே இந்த காணொளி காட்சியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளின் மாலை வேளையிலே உங்களோடு கூட சிந்திக்கும்படியாக நான் தேர்ந்தெடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு உணர்வின்மையின் வழியாக வருகின்ற பாவம் கலோஸ்னஸ் என்கின்ற ஒரு தலைப்பு குறித்து நான் உங்களோடு கூட சிந்திக்க ஆசைப்பட்டேன் சில நாட்களுக்கு முன்பாக எனக்கு அருமையான ஒரு சகோதரி இந்த கோவிட் நாள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார்கள் அவர் அவர்கள் சிகிச்சை பெற்று வந்த பொழுது அவள் அடிக்கடி பேசிய ஒரு வார்த்தை குறித்து அவர்களுடைய உறவினர்கள் என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள் அந்த வார்த்தை என்னவென்றால் ஒய் சுட் ஐ லீவ் நான் ஏன் வாட வேண்டும் என இரக்கம் புரிபவர்களோ என்னை விசாரிக்க விரும்புபவர்களோ எனக்காக பரிதபிக்கப்படுகிறவர்களோ என் இழப்பினால் வேதனைப்படுபவர்களோ யாருமே இல்லை சுடை லீவ் இது நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டிய ஓர் காரியமாக இருக்கிறது அன்பானவர்களே தம்முடைய சாயலாக்கு படைத்து மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற அளவான ஒரு கொடை என்னவென்றால் உணர்வுகள் இந்த உணர்வுகள் அவனை சிந்திக்கவும் செயல்படவும் சரியாக வைத்திருக்கின்றன கோபம் அன்பு இரக்கம் பரிதாபம் போன்ற உணர்வுகள் நாம் மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டு நம்முடைய வாழ்வு நெறியை சிறப்பாக அமைத்து கொள்ள நம்மை அடைக்கிறது ஆனால் அதே நேரத்தில் இந்த உணர்வுகளை நாம் மற்றவர்களை நோக்கி செலுத்த தவறுகின்ற பொழுதோ இந்த உணர்வுகளிலிருந்து நம்மை நாமே விடுவித்துக் கொள்ளுகின்ற பொழுதோ அதனை ஒரு மாபெரும் பாவம் என்று சொல்லி வேதம் நமக்கு சுட்டி காட்டுவதை தான் இந்த மாலை வேலையில் நாம் சிந்திக்க அடைக்கப்படுகிறோம் அநேக சமயங்களிலே நம்முடைய விருப்பம் இல்லை என்பதை காட்டி இதில் எனக்கு விருப்பம் இல்லை என்பதை சொல்லி காட்டி நம்முடைய உணர்வுகளின் வழியாக மற்றவர்களுக்கு நாம் செலுத்த வேண்டிய உதவிகளையும் நம்முடைய வாழ்விநரினுடைய செயல்பாட்டையும் வகுத்து கொள்ள நாம் தவறிவிடுகிறான் கிரேக்கு தத்துவத்திலே ஸ்தோயிக்கர் தத்துவம் என்கின்ற ஒரு தத்துவம் உண்டு அந்த தத்துவம் என்ன சொல்லுவது என்று சொன்னால் இறைவன் உணர்வற்றவர் காட் இஸ் எமோஷன்லெஸ் மருந்தவர்களாக நாமும் கூட நம்முடைய கோபம் நம்முடைய ஈவு நம்முடைய இறக்கும் கரிசனை போன்றவைகள் இருந்து நம்மை நாமே விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த கிரேக்க தத்துவமாக்கிய ஸ்தோகிக்கர் கூறுகிறார் ஆனால் திருமறை காட்டுகின்ற வாழ்வு நெறியும் திருமை கா காட்டுகின்ற இறைவனுடைய தன்மையும் திரைவன் காட்டுகின்ற சுட்டி காட்டுகின்ற இறை உறவு நிலையும் வித்தியாசமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் கொடுத்த இந்த உணர்வுகளை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்வதும் இந்த உணர்வின் செயல்களினாலே மற்றவுடைய வாழ்வை பலப்படுத்துவதும் மற்றவுடைய துயரங்களை போக்குவதும் மற்றவுடைய மகிழ்ச்சியை அதிகரிப்பதற்கு நாம் நாம் ஆனால் அதே நேரத்தில் இந்த உறவை இந்த உணர்வுகளை காட்டு தவறுகின்ற பொழுதெல்லாம் இந்த உணர்வுகளை காட்டு நாம் மறுக்கின்ற பொழுதெல்லாம் நாம் உணர்வின்மையின் மக்களாக மாறி உணர்வின்மையின் மக்களாக செயல்பட்டு மனித குலத்திற்கு எதிராக ஒரு பெரும் பாவத்தை எடுக்கின்ற மக்களாக நாம் வாழ முற்படுகிறோம் தான் இரேமியா தீர்க்க பார்த்து ஆண்டவர் சொன்ன அழகான ஒரு செய்தி என்னவென்றால் இந்த இஸ்ரேல் மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் உணர்வில்லாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார் மாடு தன் அறியும் கருதை தன்னுடைய எஜமான அறியும் ஆனால் என் ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள் உணர்வில்லாமல் காணப்படுகிறார்கள் எங்கள் ஜனங்கள் எதை உணர்ந்து கொள்ள வேண்டும் எந்த உணர்வினை வெளிப்படுத்த வேண்டும் எந்த உணர்வை ஒழுங்குபடுத்தி அதன்படி வாட வேண்டும் எந்த உணர்வை எப்பொழுது எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை முற்றிலும் மறந்த மக்களாக இருக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில சமயங்களிலே பல்வேறு விதமான உணர்வுகளை வெளிப்படுத்த தயங்குகின்ற மக்களை பார்க்கிறோம் பல்வேறு விதமான ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார்கள் சில மக்கள் மற்றவளை குறித்து எனக்கு பொறுப்பு இல்லை பொறுப்பு தேவை இல்லை என்று சொல்லி தங்களை தாங்களே விலக்கி வைத்துக் கொள்ளுகின்ற மக்கள் தி பீப்புள் ஆஃப் இர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தங்களுக்கு மற்றவளை குறித்த பொறுப்பு எனக்கு இல்லை மற்றவர்கள் மேல் காட்ட வேண்டிய கரிசனை காட்ட வேண்டிய தன்மை எனக்கு இல்லை என்று சொல்லி நம்முடைய பொறுப்புகளிலிருந்து விலகிக் கொள்கிறார்கள் ஆகவேர்தான் இங்கே பார்க்கின்ற போது காயின் சொல்கின்ற ஒரு வார்த்தை கொன்றுவிட்டு விட்டு ஆபேலை கொண்ட காயின் சொல்கின்ற வார்த்தை என் சகோதரனுக்கு நான் பொறுப்பாளியா என் சகோதரனுக்கு நான் பொறுப்பாளியா என்று சொல்லி பொறுப்பிலிருந்து விலகி கொள்ளுகின்ற மக்களை பார்க்கிறேன் சில மக்கள் மக்களை குறித்து மற்றவர்கள் மேல் காட்ட வேண்டிய பரிதபையும் இரக்கத்தையும் அல்லது அன்பையும் காட்ட தவறி முழுவதுமாக அக்கறை இல்லாமல் வாடுகின்ற ஒரு மக்கள் ஆங்கிலத்தை இவர்களை அப்பத்தி என்று சொல்கிறார்கள் முழுவதுமாக மற்றவர்களை குறித்த ஒரு அக்கறையற்ற தன்மை மற்றடைய செயல்பாடுகளை குறித்து தன்னுடைய அக்கறையை காட்ட முடியாத ஒரு தன்மையாக இருக்கிறார்கள் என்று பார்க்க சற்று மேலான மற்றொருவர் மக்களை பார்க்கிறோம் அவர்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது மற்றவர்கள் துன்பப்படுகின்ற போது துன்பப்படட்டும் அவர்கள் துன்பப்படுவது அவர்களுடைய துயரத்தும் பாவத்துக்கான தண்டனை இறைவன் கொடுக்கின்ற தண்டனை என்று சொல்லி நினைத்து மற்றவருடைய துன்பத்திலே மற்றவர்கள் படுகின்ற வேதனையிலே மற்றவர்கள் படுகின்ற பாடுகளிலே தாங்கள் இன்பத்தை காணுகின்ற சில மக்களை சொல்கிறார்கள் ஆங்கிலத்தில் இதனை சாடிசம் என்று சொல்கிறார்கள் மற்றவர்கள் துன்பப்படுகின்ற பொழுது மற்றவர்கள் வேதனைப்படுகின்ற பொழுது அதன் வழியாக்க தங்கள் இன்பத்தை பெறுகின்ற ஒரு மக்கள் என அன்பானவர்களை ஆண்டவர் நம்முடைய உணர்வுகளை சரிப்படுத்தி நம்முடைய உணர்வுகளை வரைப்படுத்தி மற்றவர்கள் மேல் பரிதாபத்தையும் மற்றவர்களுக்கு இரக்கத்தையும் மற்றவருடைய அன்பையும் மற்றவர்களுக்கு கரிசனையும் காட்டும்படியாக ஒரு உயர்ந்த வாழ்வு வாழ்வுநிறையின் அடிப்படையிலே நம்மை வாடும்படியாக அடைக்கிறார் நாம் வாடுகின்ற இந்த காலகட்டத்தில் அநேகர் எப்படி காணப்படுகிறார் என்று சொல்லுகின்ற பொழுது மற்றவர்களுடைய காட்ட வேண்டிய இந்த கரிசனையிலிருந்தும் மற்றவர்களுக்கு காட்ட வேண்டிய இந்த பரிதாபத்திலிருந்தும் மற்றவர்களுக்கு காட்ட வேண்டிய இறக்கத்திலிருந்தும் சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் தங்களை விடுவித்து கொள்ளுகின்ற ஒரு மக்களாக தங்களை விலக்கி கொள்ளுகின்ற ஒரு மக்களாக காணப்படுகிறார்கள் இவள் யார் என்று சொல்லி மெய்யல் அறிஞர்கள் சொல்லுகின்ற போது சொல்லுகிறார்கள் இவர்கள் உலகத்தினுடைய சவால்களையும் உலகத்தினுடைய யதார்த்தங்களையும் ஏற்றுக்கொள்ள தயங்குகிற ஒரு மக்கள் பீப்புள் வி ஆர் வித்ராயிங் ஃப்ரம் தி சேலஞ்சஸ் பீப்புள் வூ ஆர் அவாய்டிங் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பீப்புள் வூ ஆர் அவாய்டிங் த டியூட்டீஸ் அண்ட் கன்சர்ன் அண்ட் தே ஆர் ரெடி டு அண்டர்ஸ்டாண்ட் தி ரியாலிட்டி ஆஃப் தி வேல்ட் உலகத்தினுடைய யதார்த்தங்களை தெரிந்து கொள்ள முடியாத ஒரு மக்கள் உலகத்தினுடைய உண்மை நிலையை தெரிந்து கொள்ளவும் முடியாத மக்களாக ஒரு மாயமான ஒரு தன்மையில் தங்கள் வாழ்ந்து கொண்டு பார்க்க எனக்கு அன்பானவர்களே இதை போன்ற ஒரு கொடூரமான ஒரு வியாதிகள் வேகமாக பரவுகின்ற ஒரு காலகட்டத்தில் நம்முடைய உணர்வு தன்மை எப்படி காணப்படுகிறது மற்றடைய துயரங்களை புரிந்து கொள்வது கஷ்டங்களை அறிந்து கொள்வது மற்றடைய வேதனைகளே உண்மையாக உணர்ந்து கொள்வது என்று சொல்லப்படுகிறது ஆங்கிலத்தில் இரண்டு அடக்கான ஒரு வார்த்தைகள் உண்டு ஒரு வார்த்தை சாதாரண இரக்கத்தை மாத்திரம் காட்டுவது ஜஸ்ட் சோயிங் சிம்பத்தி ஆனால் இதைவிட சற்று உயர்ந்த ஒரு ஆங்கில வார்த்தையை பயன்படுகிறார்கள் எம்பத்தி என்கின்ற ஒரு வார்த்தை இதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால் மற்றவர்கள் இடத்திலே என்னை வைத்து மற்றடைய நிலையிலே எண்ணெயை நான் வைத்துக்கொண்டு அவள் படுகின்ற வேதனைகளையும் அவள் படுகின்ற துன்பங்களையும் உணர்ந்து அதற்கேற்றவாறு என்னுடைய செயல்பாடுகளை அமைத்து கொள்வதை பார்க்கிறோம் நம்முடைய உணர்வு தன்மை மற்றவர்களுக்கான பரிதபிக்கிற தன்மை எவ்வாறு காணப்படுகிறது அன்பானவர்களே இந்த மாலை வேலையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன அழகான இரண்டு ஓமைகளை லூக்கா நச்செய்தியாளர் பதிவிட்டிருப்பதை பார்க்க இரண்டும் இரண்டு விதமான ஓமைகளை ஆண்டவர் இங்கே பதிவு காட்டுகிறார் லூக்கா நச்சு நூல் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்திருந்து முப்பத்தி ஏழு வரை வசனங்களை பார்க்கின்ற பொழுது நாம் அளவருக்கும் தெரிந்து நல்ல சமாரியன் என்கின்ற ஒரு ஓமையை நாம் பார்க்கிறோம் மறுபடியும் மாக்கி பதினாறாம் அதிகாரத்தில் லாஸ்ரு ஐசிவான் என்று சொல்லப்படுகிற அழகான ஒரு ஓமை இந்த இரண்டு ஓமைகளும் இரண்டு மனிதர்களை சுட்டி காட்டி இரண்டு மனிதர்களுடைய உணர்வுகள் எப்படி செயல்பட்டன இரண்டு மனிதர்கள் தங்களுக்கு எந்த உணர்வுகளை வைத்திருந்தார்கள் இரண்டு மனிதர்களும் எந்த உணர்வின் அடிப்படையில் செயல்பட்டார்கள் என்பதை இங்கே நாம் காண்கிறோம் முதலாவதாக பார்க்கின்ற பொழுது நல்ல சமாரியன்கின்ற ஒரு உமையிலே ஆண்டுவர் மூன்று பேரை சுட்டி காட்டுகிறார் ஒரு ஆசாரியன் ஒரு லேவியன் அதே சமயத்தில் ஒரு சமாரியன் இந்த ஆசாரியனும் லேவியனும் என்ன செய்தார்கள் என்று பார்க்கின்ற பொழுது தங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டு தங்கள் உணர்வுகளை வேறு ஒரு திசையிலே மாற்றிவிட்டு அவர்கள் வழிவிலகிச் சென்றார்கள் என்று பார்க்கிறோம் தங்கள் ஆற்ற வேண்டிய கடமைகளில் தங்கள் காட்ட வேண்டிய இறக்கத்தில் தங்கள் காட்ட வேண்டிய பரிதாபத்தில் தங்கள் காட்ட வேண்டிய உதவுகளில் செயல்படுத்த முடியாமல் தங்களுடைய செயலை நியாயப்படுத்தி கொண்டு தங்கள் உணர்வுகளில் அவர்கள் உணர்வற்ற தன்மையோடு செயல்பட்ட என்று பார்க்கிறோம் ஆனால் அதே சமயத்தில் இங்கே ஒரு சமாதனை குறித்து ஆண்டவர் தெளிவாக சொல்வதை பார்க்கிறான் அந்த குத்துரா கிடந்தவனை குறித்து பரிதாபப்பட்டு இரக்கம் காண்பித்து அவனுக்கு உதவி செய்து அவனை சத்திரத்தில் தேய்த்து அவனை பராமரிக்கின்ற முழு பொறுப்பையும் தான் ஏற்றுக்கொண்ட ஒரு செய்தியை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார் எத்தனை சிறப்பான உணர்வுகளோடு செயல்படுகிறார் எத்தனை சிறப்பான உணர்வுகளை அங்கே பிரதிபலிக்கிறார் எத்தனை சிறப்பான உணர்வுகளை அவர் சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கிறோமே நம்முடைய வாழ்க்கையில் இதை போன்ற உணர்வுகளுக்கு நாம் முதலிடம் கொடுக்கிறோமா இரக்கம் காட்ட வேண்டிய உணர்வு பரிதாபம் காட்ட வேண்டிய உணர்வு அன்பு காட்ட வேண்டிய உணர்வு கருணை காட்ட வேண்டிய உணர்வுகளுக்கு நாம் எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறோம் எப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறோம் நம்முடைய காரியங்களையே நாம் நியாயப்படுத்தி கொண்டு நம்முடைய செயல்களை மாற்றம் நியாயப்படுத்தி கொண்டு யதார்த்தங்களை புரிந்து கொள்வதற்கு நாம் விலகி சென்று சவால்களை ஏற்றுக்கொள்ள தயங்கி சென்று நமக்கு நாமே ஒரு சிறிய வட்டத்தை வைத்து கொண்டு நம்மையும் புரிந்து கொள்ளாமல் மற்றவர்களையும் புரிந்து கொள்ளாமல் உறவுகளை குறைத்து கொள்ளுகின்ற ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் இரண்டாவது ஒரு பகுதியே ஒரு ஓமையை ஆண்டவர் இங்கே சுட்டி காட்டுகிறார் லூக்கா நத் நூல் பதினாறாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட ஒரு ஓமை இந்த ஓமையில் செல்வந்தனாக்கி ஒரு மனிதனை ஆண்டவர் சுட்டி காட்டி இந்த செல்வந்தனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டு மூன்று சிறப்பான ஒரு தவறுகளை சுட்டி காட்டி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை சுற்றிக்கு பார்க்கும்படியாக இங்கே அடைப்பதை பார்க்கிறார் அப்படின்னு காணப்பட்டு ஒரு மிகப்பெரிய மூன்று தவறுகளை சுட்டி காட்டுகிறான் முதலாவதாக ஒரு தவறு அணு தினமும் சம்பிரதாயமாக சுயமாக மகிழ்ச்சியோடு தான் தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய இன்பம் தன்னுடைய அந்தஸ்து தான் வாழ வேண்டிய தன்மை போன்றவற்றை குறித்துமே அதிகமாக அதிகமாக மகிழ்ந்து கொண்டிருப்பவன் என்பதை பார்க்கிறேன் ஆங்கிலத்தில் டெம்பரன்ஸ் என்று சொல்லுகிறார்கள் சில உணர்வுகளை நாம் கட்டுப்படுத்த அழைக்கப்படுகிறான் சில உணர்வுகளை கட்டுப்படுத்தமாக அழைப்படுத்தப்படுகிறோம் அதிலே ஒன்று மிகப்பெரிய மகிழ்ச்சியோடு வாழ்வோம் மிகப்பெரிய அந்தஸ்தோடு வாழ்வோம் நம்முடைய அதிகமான ஒரு இன்பத்தோடு வாழ்வோம் போன்ற உணர்வுகளை நாம் கட்டுப்படுத்த அழைக்கப்படுகிறோம் ஆனால் இந்த மனிதன் வாழ்ந்த முதல் தவறு என்னவென்று சொன்னால் தினமும் எவ்ரி டே இ லெட் வெரி வெரி ஹாப்பி லைஃப் உடையிலே உணவிலே வாழ்கின்ற நிலையிலே எல்லாவற்றிலும் சுயம் 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 என்கின்ற ஒரு வட்டத்தை வைத்து கொண்டு மற்றவர்கள் மேல் பார்வை செலுத்த முடியாமல் மற்றவளை குறித்து கரிசனை கொள்ள முடியாமல் தானாகவே வாழ்ந்துவிட்டு ஒரு மனிதனை இங்கே ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார் அவனுடைய செல்வம் தவறு என்று சுட்டி காட்டப்படவில்லை அவனுடைய வாழ்க்கை தவறு என்று சுட்டி காட்டப்படவில்லை ஆனால் அவன் வாழ்வின் நெறி தவறு என்று சுட்டி காட்டப்படுகிறது அவன் வாழ்வின் நெறி தவறு என்று சுட்டி காட்டப்படுகிறது அது கடுத்த ஒரு மனிதனை சுற்றி காட்டப்படுகிறது அவன் லாசர் என்கின்ற ஒரு மனிதன் இந்த லாசர் என்ற மனிதனுடைய ஒரே ஒரு வரி அவனை பற்றி போடப்பட்டிருக்கிறது அவன் மேசையின் கீழ் விடும் துணிக்கைகளை தன்னுடைய பசியை மனதாக இருந்தான் அவனுடைய செல்வம் எல்லாம் எனக்கு வர வேண்டும் என்று அவன் விரும்பவில்லை அதை போன்று தானும் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று அவன் விரும்பவில்லை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்து எனக்கு கொடுக்கவில்லை என்று சொல்லி ஆண்டவரை படி சுமக்கவில்லை ஆண்டவரே அந்த வாழ்க்கையை பாரும் எந்த வாழ்க்கை பாரும் என்று அவன் பிதற்றவில்லை ஆண்டவரே நீ என்ன தவறு செய்திருக்கிறே சுவாமி அவன் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறானே நான் விலங்குகளோடு விலங்குகளாக தாழ்மையோடும் ஏழ்மையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கேன் என்று புலம்பவில்லை அவன் விருப்பம் எல்லாம் ஒன்றுதான் அவனுடைய விருப்பமில்லாம் ஒன்றுதான் என்னவென்று சொன்னால் அவன் சாப்பிட்டு கீழே விழுந்த அந்த பருக்கைகள் எனக்கு தாரும் சாமி எனக்கு தாரும் சாமி நாம் எனக்கு அன்பானவில்லை அநேக சில சமயங்களில் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை நாம் ஆற்ற வேண்டிய கடமைகளை நாம் செலுத்த வேண்டிய பார்வைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய நம்முடைய கடமைகளை செய்வதற்கு பதிலாக நம்முடைய இன்பத்தின் மேலேயும் நம்முடைய மகிழ்ச்சியின் மேலேயும் நம்முடைய ஆசையின் மேலேயும் மாத்திரமே நம்முடைய கண்களை வைத்து கொண்டிருக்கிறாங்க எதை போன்ற உணர்வுகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இதை போன்ற உணர்வுகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறான் மதுரை மாநகரத்தில் பல்வேறு விதமான சிறப்பான ஒரு இடங்கள் உண்டு அதில் ஒரு சிறப்பான ஒரு இடம் என்னென்று பார்க்கின்ற பொழுது மதுரையில் இருக்கக்கூடிய ரயில்வே நிலையம் அந்த ரயில்வே நிலையத்தில் ஒரு அழகான ஒரு கல் பலகை உண்டு எதற்காக அதை வைத்திருக்க என்று சொன்னார் மதுரையிலே தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டு இந்தியாவுடைய தேசிய பிதாவாகிய மகாத்மா காந்தி அவர்கள் அந்த இடத்தில்தான் இந்தியாவிலும் குறிப்பாக தமிழ்நாட்டிலும் லட்சக்கணக்கான மக்கள் உடைகள் இல்லாமல் முழு உடைகள் இல்லாமல் போதுமான அளவுக்கு வசதிகள் இல்லாமல் போதுமான அளவுக்கு வாய்ப்புகளும் வாழ்க்கை தன்மைகளும் இல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதனைப்பட்ட அவர் தன்னுடைய முழு உடையிலிருந்து இரண்டு உடைகள் கொண்ட ஒரு உடை மாற்று படக்கத்தை உருவாக்கினார் என்று சொல்லங்கே போடப்பட்டிருக்கிறது எந்த உணர்வு பார்த்தீர்களே எந்த உணர்வு மற்றவருடைய துயரத்தில் நானும் பங்கேற்கிறேன் மற்றவருடைய துன்பத்தில் நானும் பங்கேற்கிறேன் எனக்கு தேவைப்படுகின்ற இத்தனை ஆடைகள் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி இ சேஞ்ச் இஸ் ட்ரெஸ்ஸிங் பேட்டன் தன்னுடைய உடைப்படக்கத்தை மாற்றிக்கொண்டதாக அந்த கல்வெட்டு சுட்டி காட்டுகிறது இந்த உணர்வோடு தான் இந்த உலகத்தில் நாம் வாழ அழைக்கப்படுகிறோம் மற்றவர்களை குறித்த ஒரு கரிசனையோடு கூட மற்றவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் உணர்வு கொண்ட மக்களாக வாழ அழைக்கப்படுகிறோம் இந்த தவறை தான் இந்த செல்வந்தன் செய்வதை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார் தன் வாசற்படியில் இருந்து கொண்டிருப்ப மனிதனை காணவில்லை அவனுடைய தேவைகளை சந்திக்கவில்லை அவனுடைய இயக்கத்தை பூர்த்தி செய்யவில்லை என்று சொல்லி காட்டுகிறார் மூன்றாவதாக ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம் அது என்ன என்று பார்த்தால் இதே செல்வந்தன் மறித்து நரகத்திலே வேதனைப்படுகின்ற பொழுது என்னை போன்ற வேதனைகள் என் சகோதரர்களுக்கு ஏற்பட்ட கூட அதை என்று சொல்லி உணர்ந்த நிலை இங்கே நமக்கு சொல்லுகின்ற மற்றொரு வாழ்க்கை பாடம் என்னவென்றால் லேட் ரியலைசேஷன் இஸ் வேஸ்ட் ரியலைசேஷன் காலம் தலாத்தி சூழ்நிலைகள் கடந்த பின்பு ஏற்படுகின்ற ஞானம் ஏற்படுகின்ற தன் உணர்வு ஏற்படுகின்ற சிந்தனை அனைத்தும் வீணானது என்பதை தான் இந்த மூன்றாவது பகுதி சுட்டி காட்டுகிறது அங்கே நரகத்தில் வேதனைப்படுகின்ற பொழுது என் சகோதரிகள் காப்பாற்றப்பட வேண்டும் நான் எத்தனையோ பாடுகளை பற்றிவிட்டு நான் வார்த்தைகளை கேட்க மறந்துவிட்டு நான் சில காரியங்களை அற்பமாக இன்னைவிட்டு இங்கே வந்து வேதனைப்படுகிறேன் லெட் மை பிரதர்ஸ் சுட் நாட் சஃபர் என்று சொல்கிறேன் உண்மையிலே இது ஒரு அழகான ஒரு வார்த்தை தான் ஆனால் த ரியலைஸ்டேஷன் இஸ் லேட் தி ரியலைசேஷன் இஸ் எ டிலேடு ஒன் உணர்ந்து கொள்கின்ற உணர்வு தெரிந்து கொண்ட தெளிவு என்பது மிக காலம் தாட்டி தெளிக்கப்பட்ட ஒன்று மிக மிக காலம் தாட்டி காணப்பட்ட ஒன்று இந்த உலகத்தில் அநேக மக்களை நாம் இப்படி தான் பார்க்கிறோம் தாங்கள் ஆற்ற வேண்டிய நேரங்களில் தங்கள் செயல்பட வேண்டிய நேரங்களிலே தங்கள் அதிகமாக வேகமாக இயங்க வேண்டிய நேரங்களில் தங்களுடைய செயல்பாடுகளை மறந்து தன்னுடைய வாழ்க்கையில் ஆற்ற வேண்டிய பணிகளை மறந்து வேறு ஒரு நிலையிலே வாழ்ந்துவிட்டு பின்பு அதை குறித்து அதிக ஒரு வேதனை வேதனைப்படுகிற அதை குறித்து அதிகமான ஒரு வேதனை ஆம் என கண்பானவர்களே வாழும் வாழ்கின்ற காலங்கள் வேகமாக கடந்து போகின்ற காலங்கள் நாம் வாழ்கின்ற காலங்கள் வேகமான மாற்றங்களை சந்திக்கின்ற ஒரு காலங்கள் இந்த காலத்தில் நாம் எந்த உணர்வுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எந்த உணர்வுகளின் அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம் எந்த உணர்வுகளின் அடிப்படையில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சவால்களை ஏற்றுக்கொள்கிறான் எந்த உணர்வுகளின் அடிப்படையில் நாம் பெற வேண்டிய யதார்த்தங்களை கொண்டிருக்கிறார் நம்மளை நாமளே விலக்கு வைத்துக் கொள்கிறோமா நம்மளை நாமே விடுவித்துக் கொள்கிறோமா இவை நமக்கு தேவையில்லை என்று சொல்லி இவை நமக்கு தேவையற்றது என்று சொல்லி விடுவித்துக் கொள்கிறோமா ஆண்டவர் சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நல்லிவுகளையும் தூய ஆவியானவர் நமக்கு அருள்வதற்கு தயாராக இருக்கிற இந்த காலங்கள் தூய ஆவியை குத்து நாம் சிந்திக்கின்ற காலங்கள் தூய ஆவி அருளப்படுவதை குறித்து சிந்திக்கின்ற காலங்கள் இந்த காலங்களில் நம்மிடம் காணப்படுகின்ற உணர்வுகளை நாம் சிந்தித்து பார்ப்போம் சில உணர்வுகளை நாம் மதித்து அதன்படி செயல்படுகிறோமா சில உணர்வுகள் நமக்கு தேவையற்ற என்று சொல்லி உணர்வின் நிலையிலே சென்று கொண்டே போகிறோமா சிறிது சிறிதாக கடந்து கடந்து சென்று உணர்வற்ற ஒரு நிலையிலே கலஸ்னஸ் கடந்து இருக்கிறோமா இந்த காலங்களில நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் அழகான ஒரு பக்தன் எழுதி வைத்த ஒரு பாடல் இதுதான் ஆண்டவரே எனக்கு கனி கொடுக்கின்ற தன்மை இல்லை ஐயா கனி கொடுக்கின்ற தன்மை இல்லை நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அழுகின்ற ஒரு நிலைமையை நாம் ஒரு பாடலிலே பார்க்கிறோம் இந்த கீர்த்தனை பாடல் இவ்வாறாக போவதை நாம் பார்க்கிறான் பாமிக்கு ஆவியின் கண்ணி என்னும் பரம சந்தோஷம் நிதியாந்தோம் தேவசமாதானோம் நுணம் தயவு தேவசமாதானும் நயவு திடவிசுவாசம் சிறிதேனும் இல்லை ஆமியை அருளோமே சுவாமி ஏனே கொடுத்தே வனத்தின் அரசே தலைகளை தாட்டி நாம் பிரார்த்தனை செய்வோம் பல்வேறு உணர்வுகளையும் அந்த உணர்வுகளின் வழியாக உருவாக்கப்படுகின்ற செயல்களையும் அந்த செயல்கள் எங்களுக்கு தருகின்ற உயர்ந்த வாழ்வு நெறியும் உறவு நிலைகளையும் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று அழைக்கிற எங்கள் அன்பின் ஆண்டு விட எங்கள் வாழ்க்கையிலே சில சமயங்களில் நாங்கள் ஆற்ற வேண்டிய பணிகளிலே வெளிப்படுத்த வேண்டிய உணர்வு உருவாக்கி கொள்ள வேண்டிய உறவு நிலைகளிலிருந்து எங்களை நாங்களே விளக்கிக்கொள்ளுகிறோம் சாங் வாழ்வின் சவால்களை எதிர்நோக்க தயங்குகிறோம் யதார்த்தங்களை புரிந்து கொள்ள மறுக்கிறோம் ஆற்ற வேண்டிய கடமைகளை ஆற்ற தவறிவிடுகிறோம் சாம் நீர் எங்களை தயவாய் மன்னிக்கும்படியாக செபிக்கிறோம் எங்களை எந்த சூழ்நிலைகளிலும் எந்த நிலையில் எப்படி எங்களை வைக்கிறீரோ அந்த நிலையில் நாங்கள் காட்ட வேண்டிய உணர்வுகளையும் செயல்களையும் நீர் எங்களுக்கு தெளிவுபடுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் சாம் அன்று நல்ல சமாரினை போல தான் ஆற்ற வேண்டிய பணியை நிறைவேற்றி உறவுகளை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே வாழ தான் ஆம் தகப்பனே செல்வந்தனுடைய வாய் ஓமையிலே நாங்கள் பார்க்கிறோம் காலம் தாழ்த்தி பெற்றுக்கொண்ட உணர்வு காலம் கடந்து பெற்ற தெளிவு பிரயோஜனமற்றது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் சாமி எங்கள் வாழ்க்கையிலும் கூட அண்டவரே தெளிவு பெறாமல் நாங்கள் வாழ்க்கையை கடந்து கொண்டிருப்போம் கொண்டிருப்போமானால் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை அறிந்து கொள்ளாமலே எங்கள் வாழ்க்கையின் மகிழ்ச்சியிலே நாங்கள் மகிழ்ந்திருப்போமானால் நீர் எங்களை தயவாய் மன்னிக்கும்படி நாங்கள் சேபிக்கிறோம் நம்முடைய தூய ஆவியர் எங்களிடையே செயல்படவும் ஆவியின் கனிகளை நாங்கள் தந்து ஆண்டு நல் உறவுகளோடு இந்த உலகத்திலே வாழ நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் சாமி பேராலய திருச்சிபிக்காக திருச்சிமின் குடும்பங்களுக்காக கடந்து வருகிற கடுமையான ஒரு சூழ்நிலைகளுக்காக நோக்கி பிரார்த்திக்கிறோம் உங்கள் மாத்திரமே சாமி சூழ்நிலைகளை மாற்ற முடியும் இறக்கத்தின் தகப்பனே நீ இறங்கும்படியாக செபிக்கிறோம் சாமி நம்முடைய இரக்கத்தை பரிபூர்ணமாக மணிந்து கொள்ளும் பெற்றுக்கொள்ள கிருபைத்தார் அன்றுவர முழு மனு செய்த தவறுகள் என்று மன்னிக்க முடியாத ஜபிக்கிறான் உங்களுடைய மன்னிப்பின் கரம் எங்களை மன்னித்து எங்களுடைய கடினமான சூழ்நிலைகளில் நீர் எங்களுக்கு ஆறுதலும் உதவியும் தரும்பிற ஜெபிக்கிறோம் சாம் பேராலய திருச்சபின் குடும்பங்கள் நம்முடைய குடும்பங்களுடைய பாதுகாப்புக்காக மறுபடியும் ஜெபிக்கிறோம் அனைவருக்கும் தேவையான அனைத்து இவுகளை தாரும் சுவாமி எங்களேய கடத்திலே அர்ப்பணிக்கிறோம் தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டு வழி நடத்த வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் தூய ஆவியரின் திருவுறவும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலம் ஆமீன் ஆமேன் நந்தியோடு ஆண்டவருக்கு நன்றி ஜப தேர் எடுப்போம் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழுமே பிரசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆவி காட் யூ யூஹால்